இம்பார்ட்டன்ஸ் வந்துருக்கும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என்ன பார்த்துக்க. இது வந்து பாசிட்டிவ் ஆப்ஜெக்ஷன் கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹெச் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து இதை யூஸ் பண்ணி இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து ரெண்டுமே எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஹெச்எஸ் வந்து சரி பார்க்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ் வந்து இருந்தாங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து தெரியுங்க. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. ஓகேங்களா, இப்போ எஃப் வந்து எஃப் ஆஃப் ஹெச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஒன் ஆஃப் இந்த இந்த ஆறு ஓ வந்து கண்டிப்பாக போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா 3x plus 1 அப்படிங்கிற இதுதான் வந்து எஃப் ஆஃப் ஜி. இப்போ இது வந்து இந்த வேல்யூ வந்து அப்படியே வந்து x வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 3x plus 1 வந்து அப்படியே வந்து x வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். x பதிலாக 3x plus 1 மைனஸ் ஒன். அப்போ நான் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன், அப்போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல், டெமினிங்கிறது வந்து த்ரீ எக்ஸ். ஓகேங்களா, இது வந்து எஃப் ஆஃப் ஜி. இப்போ நான் தமிழ் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் நம்ம ஆல்ரெடி எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒரு ஆன்சர் வந்து த்ரீ எக்ஸ் ஆஃப் இப்போ ஹெச். ஹெச்சோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த எக்ஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ பண்ணணும் நமக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுலையும் வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கிறோம். ஜியோட ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆஃப். இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸை வந்து அப்படியே வந்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃபோட வேல்யூ நமக்கு எஃப்எக்ஸ் ஓவர் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேங்களா, இதை வந்து அப்படியே வந்து எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க 3x square plus 1 minus 1. Plus 1 minus 1 cancel. Remaining will be 3x square. Here will be RHS. Therefore, LHS equal to RHS. So, one second submission question. Okay. LHS LHS வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2x. அப்போ 2x இதில் பண்ணுவோம் 2x 4 ஸ்கொயர். அப்போ வந்து 4x ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம எஃப் ஆஃப் ஜி வந்து காணும் 4x ஸ்கொயர் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 4 × x + 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் கொடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மாக இருக்குது. அப்போ இது வந்து அப்ளை பண்ணாக்கா 4 × x² ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2x
அடுத்த ரூட் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அவருக்கும் ஒரு மொத்தமாக கொடுக்கணும். 9x² ப்ளஸ் 30x ப்ளஸ் 25 இதுதான் ஃபோர். இந்த வேலை வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். 9x² ப்ளஸ் 30x ப்ளஸ் 25 இந்த மைனஸ் 4 ஓகேங்களா. இப்போது 9x² ப்ளஸ் 30x 25ல் 4 பச்சனாக்கா ப்ளஸ் 21. அப்போ தேர்ஃபோர் LHS = RHS ஓகேங்களா.